கோவை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீலகிரியோட சுற்றுலா அடையாளமான மலை ரயிலை பத்தின 11 ஃபேக்ட்ஸ். கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்கப்படுற இந்த ரயில் ஊட்டியோட டாப் பாயிண்ட் வரை பயணம் செய்யுது. நூற்றாண்டுக்கும் பழமை வாய்ந்த இந்த ரயில் 1899 ஆண்டு ஜூன் 15 தேதி முதல் பயணம் தொடங்கப்பட்டது. மலைகள் பள்ளத்தாக்குகளுக்கு இடையில வளைவு நெளிவான பாதையில ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை கொடுக்குது இந்த மலை ரயில். ஆசியாவிலேயே மிகவும் செங்குத்தான பாதை இருக்கிறதுனால பல் சக்கரங்களோட உதவியால இந்த ரயில் இயக்கப்பட்டு வருது. சக்கரங்களை எளிதா திருப்பக்கூடிய ரெக் மற்றும் பினியன் அமைப்பை கொண்ட நாட்டிலேயே முதல் ரயில் இந்த ரயில்னு சொல்லப்படுது. மேட்டுப்பாளையம் குன்னூர் தடத்துல நீராவி இன்ஜினாலும் ஊட்டி குன்னூர் தடத்துல டீசல் இன்ஜினாலும் இயக்கப்பட்டு வருது. இந்த ரயில் 208 வளைவுகள், 16 குகைகள், 250 பாலங்களை கடந்து 5 மணி நேரம் பயணம் செய்யுது. இந்த மலை ரயிலோட சேவை கட்டணம்னு பார்த்தா 190 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரையும் வசூலிக்கப்படுது. இந்த ரயில்ல சொகுசு இருக்கைகள், எல்இடி திரை, டீ காஃபி வெண்டிங் மிஷின், வைஃபை வசதி போன்ற பல வசதிகள் இந்த ரயில இருக்கு. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை பயணிக்க ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சு டிக்கெட்ஸை வாங்கிக்கலாம். இந்த மலை ரயில 2005 ஆண்டு சர்வதேச கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சாங்க.